நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு சேலத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்த ராமசாமி ஐயர் என்பவருக்கு நேரிட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சேலத்தைச் சேர்ந்த ராமசாமி பெரியவர் பால் மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் உடையவர். நல்ல பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நிறைந்த நாட்களிலே பெரியவரை தரிசனம் செய்து குருவருள் பெறுவதிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். அது மட்டுமல்ல, மடத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை அவர் பெரியவரை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது அவர் மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த கவலை, சொத்து விஷயமாக ஒரு வழக்கு அவர் வரையில் நடந்து கொண்டிருந்தது. அதாவது பூர்வீக சொத்து, எனக்குத்தான் உனக்குத்தான் என்று உறவுகளுக்குள்ளே சண்டை. அது இறுதியில் நீதிமன்றம் வரை சென்று விட்டது. உள்ளபடியே அந்த சொத்து நியாயப்படி ராமசாமி ஐயருக்குத்தான் வந்து சேர வேண்டும். அது ஒரு நிலம், ஆனால் இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த கவலை ராமசாமி ஐயரை வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் வந்து மகாபெரியவரை தரிசனம் செய்கிறார். பெரியவரிடம் நின்று விலாவரியாக விளக்கமாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. இன்றைக்கு சில பொருட்களை கடையில் வாங்குறோம், அது என்ன விலை என்பதற்கு குறியீடு அதில் இருக்கும், ஒரு கோடு போல. அதை கம்ப்யூட்டர் முன் காட்டிய மாத்திரத்தில் திரையிலோட அதனுடைய விலை வந்துவிடும். ஒரு ஒரு நொடிக்கும் குறைவான காலகட்டத்தில் நாம் கண்டுபிடித்த கருவி இருக்கிறதே, அது விலையை நமக்கு சொல்லிவிடுகிறது. நம் கருவிக்கே இவ்வளவு என்று சொன்னால் அதை கண்டுபிடித்த நமக்கு எவ்வளவு இருக்கும்? பெரியவர் வந்து அதை போல கருவிக்கெல்லாம் கருவியவர். ஆகையினால் அவர் முன்னால நின்று நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் சில நேரங்களில் ஆதங்கத்தோடு பலர் சொல்லுவதை அவர்களுக்காக அவர் கேட்டுக்கொள்வார். இங்கே ராமசாமி ஐயர் மனசுக்குள்ள அந்த நிலம் குறித்த சஞ்சலத்தோடு பெரிதாக எதுவும் பெரியவரிடம் சொல்லாமல் பிரசாதத்திற்காக கையை நீட்டும் பொழுது பெரியவர் இன்றைக்கு விபூதி கொடுத்தார். அப்படி அவர் விபூதி கொடுப்பது என்பது கொஞ்சம் அபூர்வமான ஒரு விஷயம். பொதுவாக குங்குமம் கொடுப்பார், தீர்த்தம் கொடுப்பார். அன்றைக்கு அவர் வந்து விபூதியை எடுத்து கொடுக்கும் பொழுது கையை நீட்டி பெறுகின்ற அந்த நொடி பொழுதுகளிலே ஒரு சின்ன தடுமாற்றத்தில் விபூதி கீழே சிந்தி விட்டது. அது ரொம்ப வருத்தமா போச்சு ராமசாமி ஐயருக்கு. என்னடாது, இருந்திருந்து பெரியவர் விபூதி தருகிறார், அதை பெறுவதற்காக கையை நீட்டு முன் தந்து விட்டார், அது கீழே விழுந்து விட்டது, மண்ணோடு மண்ணாக விழுந்து விட்டதே, இது ஏதாவது கெட்ட சகுனமா? நமக்கு கொடுப்பினை இல்லாமல் போயிட்டது, ஒரு விபூதியை கூட ஒழுங்காக பெறுவதற்கு துப்பில்லாமல் போயிட்டோமே என்று ஒரு வருத்தத்தோடு அதற்கு மேல் அங்கே அவர் எதுவுமே பேசல, திரும்பி விடுகிறார். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, போனவர் சில நாட்களிலே ரொம்ப உற்சாகமாக திரும்ப வந்தார். அப்படி வந்த உடனே பெரியவர் இந்த முறை அவரோடு பேசினார். உன்னை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தெரியறது, என்ன அந்த கேஸ்ல நிலம் உனக்குன்னு தீர்ப்பாயிடுதா என்று கேட்டார். கேட்ட மாத்திரத்துல ராமசாமி ஐயருக்கு பெரிய திகைப்பு. ஒண்ணுமே சொல்லலையே, ஆனால் பளிச்சென்று சொல்லிவிட்டாரே, அதுவும் தீர்ப்பாகிவிட்ட விஷயம் கூட நான் சொல்லாமலே இவருக்கு தெரிந்திருக்கிறதே என்று அவர்கள் கருதும் பொழுது பெரியவர் சொன்னார், அன்றைக்கு நான் உனக்கு விபூதி கொடுத்தேன், நீ வாங்கிக் கொள்வதற்கு முன்னாலே அது நிலத்திலே விழுந்து விட்டது. ஐயோ, நிலத்தில் விழுந்துருத்தே என்று சொல்லிட்டு நீ கவலைப்பட்ட, நான் அது நிலத்தில் விழ வேண்டும் என்று தான் கொடுத்தேன். அந்த பிரசாதம் மண்ணில் பட்ட வேளை மண் சம்பந்தமாக இருந்த தோஷம் நிவர்த்தியாகி மண் உனக்கு சொந்தமாகிவிட்டது என்று பெரியவர் சொன்ன பிறகுதான்
பெரியவரிடம் தவறுதலாக ஒரு விஷயம் நடக்கிறது என்பதற்கு கூட இடம் கிடையாது. ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு பெரிய பொருள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ராமசாமி ஐயருக்கு புரிந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் அதற்கு பின்னாலே இத்தனை ஒரு பெரிய பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நாம் நினைச்சு பார்த்துருப்போமா? அதே போல காஞ்சி மடத்திற்கு வெளியிலே ஒரு வளையல் வியாபாரி. அந்த வளையல் வியாபாரிக்கு என்ன பொல்லாத நேரமோ, ஒரு 10-15 நாட்களாகவே சரியான வியாபாரம் இல்லை. வளையல் கண்ணாடிகள், கண்ணாடி வளையல்களை பத்திரமாக மூட்டை போல கட்டி தோளிலே மாட்டிக்கொண்டு திருத்திருவாக வளையல் 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 என்று கூவி விற்பனை செய்கின்ற ஒரு தொழில், அலைந்து திரிந்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம். அதில் ஒரு நாள் வருமானம் இல்லை என்று சொன்னாலே மறுநாள் பட்டினி கிடக்கணும். அதில் பல நாள் என்று வரும்பொழுது எப்படி இருக்கும்? அவர் மடத்து வாசலுக்கு வரும்பொழுது மடத்துக்குள்ளே நிறைய பெண்கள் போவதும் வருவதுமாக இருப்பதை பார்க்கிறார். எல்லோரும் பழுத்த சுமங்கலிகள், தலை நிறைய பூவோடு, நெற்றி நிறைய குங்குமத்தோடு, லட்சுமீகரமாக எல்லோரும் போகிறார்கள், வருகிறார்கள். அந்த வளையல் வியாபாரிக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? இவர்கள் இத்தனை லட்சணத்தோடு இருக்கிறார்களே, இதில் பலர் கைகளில் பெரிதாக வளையல் இல்லை, இவர்களெல்லாம் நம்மிடம் வளையல் வாங்கினால் இந்த வளையல் எல்லாம் தீர்ந்து போய் நமக்கும் ஒரு நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே ஏக்கத்தோடு பார்க்கிறார். அப்பொழுது ஒருவர் வந்து உங்களோட பிள்ளை பெரியவர் கூப்பிடுறார் என்று சொன்ன உடனே ஒரே ஆச்சரியம் போறார். போன உடனே, என்ன வளையல் கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்கிறார். ஆமா சாமி என்று சொன்ன உடனே, இந்த மடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வளையலை போட்டு விடுங்கள், எவ்வளவு ஆகிறதோ அதை மடத்து மேலாளர் உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மேலாளரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள், வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு பெண்களுக்கு வளையல் நம் மடத்தின் சார்பில் அணிவித்ததாக இருக்கட்டும். இவர்கள் அவ்வளவு பெருமை, இன்றைக்கு காமாட்சியினுடைய ஸ்வரூபங்கள், ஆகையினால இதுவும் ஒரு வழிபாடு போல் என்று அவர் சொல்லவும், அப்பதான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா, ஒரு புறம் ஒரு சுமங்கலி தன்மையை கொண்டாடியது போலும் ஆயிற்று, இன்னொரு புறம் ஒரு வளையல் வியாபாரிக்கு உதவி செய்தது போலவும் ஆகிவிட்டது இல்லையா? இது போல சொல்லாமல் பல அற்புதங்கள் இருக்கிறதே, அவைகளை வாழ்நாளெல்லாம் செய்தவர் பெரியவர். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோ